வெல்கம் டு டிஜேகே யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்வீட் குழிப்பணியாரம் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த குழிப்பணியாரம் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். பச்சை அரிசி ஒரு கப், புழுங்கல் அரிசி ஒரு கப், வெல்லம், உளுத்தம் பருப்பு ஒரு குழிக்கரண்டி, சால்ட் ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க, ஏலக்காய் வந்து ஒரு மூணு எடுத்துக்கோங்க, வெண்ணெயை வந்து ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஆப்ப சோடா ஒரு பிஞ்ச் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ரெண்டு அரிசி அதுக்கு அடுத்தது உளுத்தம் பருப்பு கூட வெந்தயத்தை ஆட் பண்ணி இது மொத்தமாக இப்படி ஊற வச்சுருக்கோங்க. ஊற வச்சுக்கோங்க. இதை மூணுத்தையும் நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது மூணுத்தையும் ஒரு கிண்ணத்தில் ஊற வச்சுக்கலாம். இப்போ இது மூணுத்தையும் ஒரு பவுல போட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது உளுத்தம் பருப்பு, அதுக்கடுத்தது இந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த அரிசியும் உளுத்தம் பருப்பையும் நீங்கள் ஒரு 2 hours ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த அரிசி உளுத்தம் பருப்பு நல்லா ஊறிடுச்சு. 2 hours ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சிக்கலாம். மாவு அரைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து வெள்ளத்தாயும் ஏலக்காயும் நம்ம நல்லா பொடி பண்ணி இந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மாவு கூட நம்ம இடித்து வச்ச வெள்ளத்தையும் ஏலக்காயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெள்ளத்தையும் ஏலக்காயும் மாவில் மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் குழிப்பணியாரம் கடாயில் வந்து நீங்கள் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இட்லிக்கு சுடும் போது நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களே அதே மாதிரி தான் இதுலேயும் நீங்கள் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தடவிக்கோங்க. வெள்ளத்தையும் ஏலக்காயும் ஆட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து டேஸ்ட்டுக்காக ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது சோடா மாவும் அதே ஈக்குவல் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவாமா? இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் அரைச்சி வச்சிருந்த மாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா தான் அது கரெக்டாக வரும். நம்ம நிறைய ஃபுல்லாக ஊற்றுனோம்னா அது வரும்போது மேலே எழும்பி டோட்டலாக மாறிடும். இப்போ நம்ம வந்து அது ஃபுல்லாக ஊற்றி வச்சிட்டோம். இதுக்கு அடுத்தது நம்ம லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம சமையலுக்கு ஆட் பண்ணுற எண்ணெய் தான். வந்து ஹீட்டை வந்து மீடியமாக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 minutes இது அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிபாக்கத்தில் அது வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற எல்லாத்துலேயும் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம அதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதை பாருங்கள், சூப்பராக சாஃப்டாக குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கார குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி ஒரு துண்டு, அதுக்கடுத்தது தாளிக்கிறதுக்கு கடுகு,
உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு நாம வந்து ஸ்வீட் குழிப்பணியாரம் செஞ்ச அதே மெத்தட் தான் இதுக்கும் செய்யணும் ரெண்டு பேர் ரெண்டும் ஒன்னு தான் இதுல கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கும் அதனால நாம பாத்தீங்கன்னா நாம வந்து வெல்லம் போடுறோம் ஆனா அதுல வந்து வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் போடுறோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சு ஈவினிங் ஸ்நாக்ஸை கூட வைக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காரக்குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் குழி பணியாரம் இதுவும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் தேங்க்யூ